வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக புத்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது 12 லக்னங்களுக்கும் சனி பகவான் எந்த இடத்துல தான் நன்மை செய்வாரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நவகிரகங்கள்ல ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான். இவர் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த ஜாதகரை ஒரு மேலான இடத்துல கொண்டு போய் வைக்கிறதும், அதுபோல மேலே இருக்கிற ஒருத்தரை கீழே கொண்டு வந்து வைக்கிறதும் அவர் தான் அவருடைய திசையில தான் நடக்குது. ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நீதிமான், கர்மகாரகன் அப்படிலாம் நம்மளோட முன்னோர்களால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். நாம் முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய ஜாதகத்துல வந்து அமர்ந்திருந்து இந்த பலாபலங்கள்லாம் அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம எந்தெந்த லக்னங்களுக்கு சனி பகவான் எங்க இருந்தா நன்மைகளை செய்வாரு அப்படிங்கறத பத்தான் பார்க்க போறோம். அதுபோல யாருமே பயப்படக்கூடாது, அதாவது ஒருவேளை நமக்கு கெடுப்பலன் தான் செஞ்சிருவாரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. நன்மையான பலனாக இருந்தாலும் சரி, அசுபமான பலன்களாக இருந்தாலும் சரி, வழிபாடுகள் மூலமாக அந்த கெட்ட பலனிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளவும் நம்ம வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து தனுசு லக்னத்தை எடுத்துப்போம். இந்த தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் வந்து லக்னத்திற்கு 2 மகரம், 3 கும்பம், 6 ரிஷபம், 10 கன்னி, 11 துலாம், இந்த மாதிரி இடங்களில் அவர் இருந்து அவருடைய தசாபத்தியில் நடக்குதுனாக்கா அவர் வந்து நன்மையான பலன்களை அவர் செய்வார். அதற்கடுத்தாப்புல மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு 3 மிதுனம், லக்னத்திற்கு 4 கடகம், லக்னத்திற்கு 6 கன்னி, லக்னத்திற்கு 10 மகரம், 11 கும்பம், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அவருடைய தசாபத்திகளில் நன்மையான பலன்களை அவர் செய்வார். அதற்கு எடுத்தாப்புல சிம்ம லக்னம். இப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு 3 துலாம், 6 மகரம், 10 ரிஷபம், 11 மிதுனம், இந்த மாதிரி இடங்கள்ல அவர் இருக்கும்போது அவருடைய தசாபத்தி காலங்களில் நன்மையான பலன்களை அவர் செய்வார். அதற்கு அடுத்த பல பார்த்தோம்னாக்கா ரிஷப லக்னம். இப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு லக்னத்திலே இருந்தாலும், லக்னத்திற்கு 3 கடகத்தில் இருந்தாலும், 4 சிம்மம், 5 கன்னி, 6 துலாம், 10 கும்பம், 11 மிதுனம், மிதுனம் கிடையாது மீனம், இந்த இடங்களில் இருக்கும்போது அவர் வந்து நன்மையான பலன்களை வாரி வழங்குகிறார். அதற்கடுத்தாப்புல கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு 2 லக்னத்திற்கு 3 விருச்சகத்திலேயோ, 5 மகரத்திலேயோ, 6 கும்பத்திலேயோ, 10 மிதுனத்திலேயோ, 11 கடகத்திலேயோ இவர் இருந்தார்னாக்க அருமையான பலன்களை அந்த தசாபதியில் கொடுப்பார். அதற்கடுத்தாப்புல மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 2 கும்பத்திலேயோ, 3 மீனத்திலேயோ, 5 ரிஷபத்திலேயோ, 6 மிதுனத்திலேயோ, 9 கன்னியிலேயோ, 10 துலாத்திலேயோ, 11 விருச்சகத்திலேயோ இருந்துட்டாக்கா அவருடைய தசாபத்திகளில் நன்மையான பலன்களை அவர் வந்து வாரி வழங்கிடுவார். அதற்கடுத்தாப்புல பார்த்தோம்னாக்கா துலா லக்னம். இந்த துலா லக்னத்திலே இருந்தாலும், லக்னத்திற்கு 3 தனுசு, 4 மகரம், 5 கும்பம், 6 மீனம், 9 மிதுனம், 10 கடகம், 11 சிம்மம், இந்த இடங்கள்ல இருந்து அவருடைய தசாபதிகள் நடந்துச்சுனாக்கா அந்த காலகட்டங்களில் இவருக்கு நன்மையான பலன்களை அவன் வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கடுத்தாப்புல பார்த்தோம்னா கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்திற்கு 2 மீனம், அதற்கடுத்தாப்புல
நான்காம் இடமாகிய ரிஷபம், ஐந்தாம் இடமாகிய மிதுனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடமாகிய கடகம், அப்புறம் பார்த்தோம்னாக்க பத்தாம் இடமாகிய விருச்சிகம், பதினொன்றாம் இடமாகிய தனுசு. இந்த இடங்கள்ல இருந்து இந்த சனிபாவோட தசாபுத்திகள் நடந்துச்சுனாக்க அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நன்மையான பலன்கள் கிடைக்கும். அதற்கடுத்து அவ்வளோ பார்த்தோம்னா மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடமாகிய சிம்மத்திலோ, நான்காம் இடமாகிய கன்னியிலையோ, ஐந்தாம் இடமாகிய துலாத்திலேயோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திலேயோ, பத்தாம் இடமாகிய மிதுனத்து மீனத்திலேயோ இருந்து இவருடைய தசாபுத்திகள் நடந்துச்சுனாக்க அந்த காலகட்டங்களில் அவருக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையில். அதற்கு அடுத்தாப்புல பார்த்தோம்னாக்க கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடமாகிய கன்னி, நான்காம் இடமாகிய துலாம், ஆறாம் இடமாகிய தனுசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமாகிய மேஷம், பதினொன்றாம் இடமாகிய ரிஷபம். இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அவருடைய தசாபுத்தி காலங்களில் நன்மையான பலன்களை அவர் வந்து பாரி வழங்குவார். அதற்கடுத்தபடில் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு மூன்றாம் இடமாகிய மகரம், ஆறாம் இடமாகிய மேஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் இடமாகிய சிம்மம், பதினொன்றாம் இடமாகிய கன்னி. இந்த இடங்களில் இருக்கும்போது அவருடைய தசாபதி காலங்களில் நன்மையான பலன்களை அவர் வாரி வழங்குவார். அதற்கடுத்து அவ்வளோ பார்த்தோம்னாக்கா மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு மூன்றாம் இடமாகிய ரிஷபம், ஆறாம் இடமாகிய சிம்மம், பத்தாம் இடமாகிய தனுசு, பதினொன்றாம் இடமாகிய மகரம். இந்த இடங்களில் இருக்கும்போது இவருடைய தசாபதி காலங்களில் நன்மையான பலன்களை அவர் வந்து வாரி வழங்கிடுவார். இதுவரைக்கும் நாம் சனிதேவர் வந்து இந்த 12 லக்னங்களுக்கும் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் நன்மையான பலன்களை அவருடைய தசாபுத்தியில் வழங்குவார்னு பார்த்தோம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.